பிக் பாஸ் வீட்டில் இருக்க ஒருத்தருமே அவங்களோட சொந்த விஷயத்துக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பேர் புகழ் சம்பாதிக்கணும்னு, இன்னொருத்தவங்க வந்து காசு சம்பாதிக்கணும், இன்னொருத்தவங்க வந்து நான் தொலைச்ச விஷயத்தெல்லாம் மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், இன்னொருத்தவங்க வந்து என் ஃபேமிலி கூட நான் வந்து எப்படி கனெக்டாக இருக்குன்னு நான் சொல்லணும், இன்னொருத்தவங்க வந்து இதான் என்னோடய ஒரிஜினாலிட்டின்னு சொல்லிட்டு நான் காட்டணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. அந்த மாதிரி கதையை தான் கவி நேற்று முன்னாடி வச்சார். ஸோ அவருக்கும் சாட்சிக்கும் வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அவருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் நேற்று அவரோட மனசில் இருக்கிறத பல விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க சண்டை வந்து எப்படா முடியுன்ற அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட் அப்படி போயிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து கவின் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தன்றது அவர் சொன்னார். என்ன ரீசன்னா வந்து வெளியில் அவருக்கு வந்து கடன் இருக்குது. ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அதை தவிர பேர் புகழ் இது எல்லாமே வந்து அடுத்த கட்டம். எனக்கு முன்னாடி வந்தது எனக்கு கடன் அடைக்கணும். ஸோ நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து 6 வாரம் கடந்துட்டேன், 7வது வாரம் கடந்துட்டால் என்னோடய கடன் நான் முழுசாக அடைச்சிடுவேன். ஸோ 6 வாரம் கடன் அடைச்சிட்டு அது பிரச்சனை கிடையாது, 7வது வாரம் நான் சமாளிச்சுப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வாரத்தை அவர் முன்னாடி வச்சார். ஸோ இதுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு வர நாமினேட் ஆயிருக்காரு. ஸோ இந்த வாரம் அவர் வெளியில் போயிடுவாரா இல்லை உள்ளே இருப்பாரான்றது நமக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அண்ட் மோரோவர் அவர் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாருன்ற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அவர் தாக்கு பிடிச்சி அதுக்கு மேலே அவர் போவாரான்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க மற்றும் வெளியில் இருக்க நம்ம தான் தீர்மானிக்கணும்.